ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. நம்ம உடம்புலையே வியக்கத்தக்க பகுதி எது? அதாவது நம்ம உடம்புல பல நூறு வியப்பான விஷயங்கள் இருக்குதுங்க. நமக்கே தெரியாத சில விஷயங்களும் இருக்குது. அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக தரப்போகிறேன். 300 எலும்புகளுடன் பிறக்கும் நம்மிடம் பருவம் எய்திய பின்னர் 206 எலும்புகள் மட்டும்தாங்க இருக்கும். ஒரு நாளில் சுமார் 1000 முறை நமது உடலில் ரத்தம் சுழற்சி செய்கிறது. கடலில் உள்ள உப்பின் அளவு தான் நமது ரத்தத்தில் உள்ள உப்பின் அளவும். ஒரு நாசித்துவாரம் வழியே காற்று உள்ளே சென்று அது மறு நாசித்துவாரம் வழியே வெளியேறுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அடுத்த நாசித்துவாரம் வழி சுவாசம் நடைபெறும். இப்படி மாறி மாறி தாங்க நம்மளோட சுவாச நிகழ்வு நடைபெறுது. உடலின் பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தோன்னா தோல் தாங்க. இது நமது எடையில சுமார் 15% தோல் இருக்குது. மனிதனின் பரப்பளவில் 1 சதுர அங்குலத்திற்கு சுமார் 19 மில்லியன் தோல் செல்கள் இருக்குதுங்க. கால் நகங்களை விட கை நகங்கள் தான் 4 மடங்கு அதிக வேகத்தில் வளரக்கூடியது. இருமலின் போது சுமார் 3000 துமிகள் கிட்டத்தட்ட மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியேறுது. தும்மலின் போது தோராயமாக 100,000 துமிகள் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியேறுகிறது. இரவில் படுக்க போகும்போது உள்ள உயரத்தை விட காலையில் படுக்கையை விட்டு நம்ம எழும்போது நமது உயரம் சற்று கூடுதலாகவே இருக்குமாங்க. முகத்தில் இருந்தாலும் கண் விழிக்கோளம் என்பது நமது மூளையோட ஒரு பகுதி தான். காங்கிரட்டை விட நமது எலும்பு 4 மடங்கு அதிக உறுதி கொண்டதுங்க. கண் இமைமுடி 150 நாட்கள் வரைதான் இருக்கும். அதன் பிறகு கீழே விழுந்து புதிய முடிகள் முளைக்கக்கூடும். 8 திசுகள் முறுக்கி வளைத்து உருவானது தாங்க நாக்கு. ஒரே நாளில் சராசரியாக 500 மில்லி லிட்டர் எச்சில் சுரக்கிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.